ஜாகி விமர்சனம் வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த விபசோட பார்க்க போகிறது பிரம்மாஸ்திரா ஹிந்தி திரைப்படம் தான் ஆனால் தமிழ் டப்பிங்கில் இந்த திரைப்படம் வந்து இந்திய ரிஜினல் லாங்குவேஜில் வெளியாக இருக்கு அந்த விமர்சனம் தான் இந்த எபிசோடல பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தடத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரைட் இந்த திரைப்படம் வந்து என்ன ஜோனரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னா ஃபேன்சி அட்வென்ச்சர் ஜோனரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை வந்து அயன் முகர்ஜி வந்து இயக்கியிருக்கின்ற ஒரு ஸ்வதேஷ் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அதன் பிறகு வேக்கப் சிதில் கவனம் பெற்று ஏ ஜவானி ஹே திவானி படத்தில் வந்து இந்தியா ஃபுல்லுமே ரொம்ப கவனம் பெற்ற ஒரு இயக்குனர் காதல் காட்சிகளை இவர் வைக்கிறது வந்து ஒரு வேற லெவலில் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் சரி இவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார் அது வந்து ஒரு பாட்டோட ஒரு நிறுத்ததான் இல்லை ஒன்று ரெண்டு மூணுன்ற மாதிரி வேலை போயிட்டு இப்போதைக்கு பாட்டு ஒன்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு இவருடைய பேஸ் என்ன ஃபேன்சி அட்வென்ச்சர் ஃபிலிம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்வல் டிசி எல்லாம் வந்து இங்கே நம்ம வந்து காசு பார்க்குறாங்க இல்லையா சும்மா ஜெர்ர ஜர் இந்த கிராஃபிக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு காசு பார்க்குறாங்க ஏன் அந்த மாதிரி நம்ம இதிகாச புராணங்கள்லேருந்து கதையை எடுத்து நம்ம காசு பார்க்கக்கூடாதுன்ற அன்முகர்ஜிக்கு தோன்றின விளைவு தான் இந்த பிரம்மாஸ்தரானு வச்சுக்காங்களா அதுவும் இல்லாத இந்த நேரத்தில் வந்து சங்கிகள் ஆட்சியில இருக்கும்போது இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்திருக்கா நம்ம பாயிண்ட் ஆஃப் இல்ல இந்த படம் எப்படி இருக்குன்றத இப்போ பார்க்கலாம் ரைட் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்னன்னா அனாதையான ஒரு நாயகன் அவனுக்குள்ள ஒரு அபூர்வ சக்தி இருக்கு அவன் கூட வந்து ஒரு பெண்ணை சேர்றான் அதன் பிறகு அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய ஆன்லைன் பிரம்மாசிரா இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்பீர் கபூர் அவர் தான் வந்து சிவா அவர் டிஜே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு கூட வந்து ஒரு பார்ட்டியில வரும்போது ஆலியா பட் கூட காதலி விடுறார் விழும்போது என்னென்னா ஒரு நியூஸ் வருது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து இறந்துடுறாரு அப்படின்ட்டு ஐயோ இவர் வந்து என் கனவில் வந்தார் அப்படின்ட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சயின்டிஸ்ட்டை காமிக்கிறாங்க ஐயோ இவரும் என் கனவு வந்தாருன்னும் போது அவங்கள உயிரை காப்பதாக போகிறாங்க அதன் பிறகு அவங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி என்னென்ன விஷயங்கள் பிரம்மாஸ்திரம்னா என்ன போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி போயிட்டே இருக்காரு அது என்னன்றதை திரையில பார்த்து நீங்கள் கண்டுகளிச்சுக்காங்க ஒன்று இப்போ பிரம்மாஸ்திரா திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கான்க்ரூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நாம் பார்த்த த்ரீ டி திரைப்படங்கள்லே த்ரீ டி திரைப்படங்களில் பளிச்சுன்னு பார்த்த ஒரே திரைப்படம் பிரம்மாஸ்திரம் தான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இங்கிலீஷ் படம் நம்ம எவ்வளோ ஹாலிவுட் படம் இங்கிலீஷ் படம் வந்து ஐ மேக்ஸ் ஆர் இருக்கட்டும் எங்கேயோ நாளும் போட்டோம் இந்த த்ரீடி கன்னடையை கையில் கொடுத்தோம் விளக்கண்ணே கொஞ்சம் கையில் ரெண்டுத்தையும் ரெண்டு கையிலையும் போட்டு கண்ணில் அப்பிட்டு தான் த்ரீடி கன்னடையை கொடுப்பானோ பொழுது அப்படியே மங்கலம் அழுது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு படம் கூட என்னென்னு வருது வாயில் அந்த மாதிரி நிமிதே பார்க்க முடியாத வச்சுக்காங்க என்ன எக்ஸ்போஷன் வச்சாருங்க என்னென்ன நீங்கள் படம் ஓட்டுறீங்க அதுவும் இங்கிலீஷ் படம் ஓரளவு ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கோம் தமிழ் அபிமானம் இன்னமும் சுத்தம் மோசம்னு வச்சுக்காங்க இதுதான் கொடுமை நிலமை அப்படி இருக்கும்போது பிரம்மாஸ்திரம் அதில் ஜனு ஒரு ஜானு அம்மா ஜானுன்னு ஒரு கெட்ட கேரக்டர் ஒன்று வருது அதுக்கு டிடி ஆஃப்ல கண்ணுலேருந்து இப்படி அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முடிலாம் அப்படியே படுறக்கம் அதுக்கு பேக்லைட்லாம் வச்சுருப்பாங்க அப்படியே பழிச்சு ஏன்னா ஒரு நாள் நானும் த்ரீடியை பார்த்தேன் இந்த மாதிரி எஃபர்ட்டை நான் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கான த்ரீடி தொழில்நுட்பமாக இருக்கட்டும் கிராஃபிக்ஸ் ஒர்க்காட்டும் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த படம் ரன்பீர் கபூருக்கு வந்து ஒரு பெரிய பசங்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு படம் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மார்வல் காமிக்ஸு உங்களுக்கு டிசி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து பசங்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே ப பார்த்து பழக வச்சு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவெஞ்சர் ஒன் டூ ஆள் மாதிரி யாகப்பட்டது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இருபத்தி ரெண்டு பாகம் முப்பது பாகம் நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா காசு கொட்டிகிட்டே இருக்கும் அயன்மேனா நடிச்சாருன்னு வச்சுக்கலாம் அப்படியே அன்மணா அயன்மேன் வந்தாலே அப்படியே கத்திரம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தா ஹீரோ வரும் இது இப்போலேருந்தே வந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கதையை பண்ணியிருக்காங்க அப்படி தான் எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த பிரம்மாசம் ஒன்றோட இல்லை ரெண்டு மூணுன்னு போதுன்னு வச்சுக்கோங்களா இது வெற்றியை பொறுத்து இது வேறு லெவலுக்கு போவோம் ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க இவர் பீஃப் சாப்பிட்டாரு அவங்க கனடியன் சிட்டிசன் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை போட்டு இந்த படத்தையே வந்து முடக்கிறதுக்கான வேலைகளும் சகிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா எப்பயுமே சகோதரத்துவம் அன்பு நீங்கள் பரிமாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாலு பேர் உட்காந்து பேசுறான்னு வச்சுக்காங்களேன் நாலு பேர் வந்து அஞ்சு பேர் உட்காந்து பேசுவார்த்தோம் போன அப்புறம் நாலு பேர் அவனை யோகி எடுத்து அப்புறம் அவன் போன அப்புறம் மூணு பேர் அவனை யோகி எடுத்து அப்புறம் ரெண்டு பேர் அவனை யோகி எடுத்து கடைசியில் யாருமே இல்லைனா சொந்தக்காரனே அவன் யோகி எடுப்பான் அந்த மாதிரி தான் இந்த மனம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன் இது வந்து கத்திய கத்தியால் தான் சாப்பிட்ற மாதிரி நீங்க நீங்கள் அஸ்திரமா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கான பேக் ஃபயர் ஆகும் அது தெரியாம நடந்துட்டு அதனால் நீங்க இதில் போய் நீங்க உள்ளார ஊர்ந்தாலும் சரி வெளியே நின்னாலும் சரி இதனால நீங்க தாக்கப்படாம இருக்க வாய்ப்பே கிடையாது பட் எனிவே மார்வல் காமிக்ஸ் அதை பண்ணும்பொழுது நம்ம ஊர் இதிகாசத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க பிரம்மாஸ்திரம் ஏகப்பட்ட அஸ்திரம் அதில் ஒரு ஒரு விஷயங்கள் ப நீர் நெருப்பு ஆகாயம் அந்த மாதிரி கதைகள்லாம் அதில் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஒரு பெரிய சக்தியை வந்து எல்லா அஸ்திரத்தையும் ஒன்றா சேர்க்குற ஒரு சக்தியை வந்து பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு வந்து ஒரு குருஜி கிட்ட இது அதுதான் அமிதாப் பச்சன் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவருடைய பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது பட்டு என்னென்னா மார்வல் ஒரு ரெண்டரை மணி ரெண்டு மணி நேரத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏகப்பட்ட கேரக்டர்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னும் புஸ்ஸு பஸ்ஸும் போது ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மந்திரம்லாம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம படம் பார்க்குறோமா இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு உட்காந்துருக்கமான்ற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துடுறாங்க அது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் அதபடி இமாலயாஸ்ல அந்த கார் சேசிங் ஃபைட்டாக இருக்கட்டும் அதன் பிறகு லொக்கேஷனாக இருக்கட்டும் மணாலி பக்கம் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக் ஆலேபட் பற்றி சொல்லவே இல்லை ஆலயபட்டு ஒரு சோப்பு சாரியில் வராங்கன்னு வச்சுக்காங்க ஒரு கோயிலில் தான் இருக்காங்க ரன்பீர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க பேசுகிற டேராக ரொம்ப பிடிச்சது என்ன சொன்னாங்கன்னா நான் நான் உன்னை பாட்டி கூப்பிட்டேன் நீ என்னை பாட்டி கூப்பிடல அப்படின்னு ரன் ரன்பீர் கபூர் கிட்டே கேட்பாங்க அதுக்கு ரன்பீர் கபூர் வந்து நீ என் பாட்டி நடக்கிற இடத்துக்கு நீ வரமாட்டேன் ஒன் எனக்கு பிரச்சனையும் இல்லை உனக்கு தான் பிரச்சனை ஏன்னா உன் பொருள் இடம் வந்து உனக்கு வந்து வெறுக்கிற நீ அதை நீ ரசிக்கல ரசிச்சு நீ என்னை வந்து எந்த ஒரு ஹெசேஷன் இல்லாமல் என்ன கூப்பிட்டுருப்ப அப்படின்னு நான் அந்த சொல்கிற அந்த பாங்கு அந்த விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு அந்த இடம் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி இப்போ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு போது மவுத் கிஸ்லாம் கூட அடிச்சிக்கிறாங்க டம்முன்னு சரி சரி லிப்லாக் மவுத் கிஸ்லாம் பழைய காலம் லிப்லாக் பண்ணிக்கிறாங்க அப்படி அப்படினா அந்த சீன்லாம் நல்லா இருக்குது கேமியாவில் ஷாரி காரம் அது வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னா எல்லாம் அதுக்குள்ளேயே சோஷியல் மீடியாலாம் வந்து போச்சு நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் ஃபஸ்ட்டு வந்தாலும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வந்தாலும் மனுஷன் வந்து பின்னிட்டு தான் போகிறாரு நல்லா இருந்தது ஆக்சுவலி நம்மளுடைய மியூசிக்கை என்ன சொல்கிறது ரொம்ப லவ்வபுளாக இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற ஒரு ஃபீலே வந்து அது கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் பேக்ரவுண்டில் போகிறதும் இருக்கலாம் அதே நேரத்தில் மணிகண்ணன் ஊர் மணிகண்டன் அது கேமராமேனாக இருக்கார் பங்கஜ்குமார் சுதீப் சாட்டர்ஜி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் படம் மூணு மணி நேரம் ஒரு ஊர்னு ஒழுது வச்சுக்காங்களா ஸோ அது வந்து மிகப்பெரிய அயற்சியை கொடுக்குது அப்படின்றத மாற்றிருக்கிறதுல ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் காட்சிகள் காலில் பூசுத்துற விஷயமா இருந்தாலும் எவ்வளோ தான் சுற்றுவீங்க அந்த மாதிரி போகும்போது ஒரு கட்டத்தில் அயற்சி அடைகிறதையும் அவங்க வந்து கொஞ்சம் குறச்சிருக்கலாம் அப்படின்றதும் தேக்கதில் என்ன கொஞ்சம் கவனம் தான் நம்மளுடைய மேட்ரு ஸோ மார்வெல் அண்ட் டிசி காமிக்ஸ் மாதிரி வந்து நம்ம ஊர்லேயும் வந்து படம் பண்ணுறதுக்காக வந்து இப்போயே ஒரு ஒரு கோடு போட்டு வைக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து ரோடாகி வெற்றி பெற போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சிம்மா சார்கூடிய மதிப்பு ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஏழு ஐந்து இந்த திரைப்படம் ஒரு டைம் பாஸ் கட்டைகளில் நீங்கள் போய் பார்க்கலாம் முக்கியமாக பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ உங்கள் எதாவது பண்ணுங்கள் ஏற்படுத்துங்க இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அவர் நன்றி குறையோட விருது உங்கள் Ya, kisah kena di